அதான் நிறைய பேர் ஹிந்திக்கார இங்க வந்து பிசினஸ் பண்ணிருக்க ரோட்ல வீட்ல கடையில ஹாய் கைஸ் நான் உங்கள் ஆர்டிஸ்ட் இப்போ நான் எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா வாட்டர் டேங்கு மேலே அந்த இடத்துல இருக்கேன் மெயினாக எல்லாருக்குமே தனி 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 டேங்கு உங்களுக்கு தெரியும் தனி டேங்கு கீழே வந்து அதை மதுவடிக்கிட்டு கொஞ்சம் தூரம் வந்தோன்னா அந்த இடம் இருக்கு வச்சுக்கலாம் அது அது பக்கத்தில் வந்து ஒரு கடை போட்டிருக்காங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதான் உங்களுக்கு காமிச்ச போகிறேன் எந்த ஃபேண்ட்டு எடுத்தாலும் 250 ரூபா பேக்கு வந்து லெதர் பேக்கு ட்ராவல் பேக்கும் இருக்குது நமக்கு ஜீன்ஸ் எடுத்து போகிற பேக்கும் இருக்குது ஸ்கூலுக்கும் பயன்படுத்திலாம் வச்சுக்கலாம் அந்த மாதிரி பேக் இருக்குது எல்லாம் 600 ரூபாங்கிறாங்க சம்திங் வந்து நீங்கள் ரேட் வந்து கேட்டு நீங்கள் பார்த்து வாங்கிக்க வேண்டியதான் பட் அவங்க குறைச்சி கொடுப்பாங்க இன்னைக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள் அண்ணன் வாங்கிட்டு இருக்காங்க என்ன ரேட் வாங்கிடுங்க அப்படின்னு பார்ப்போம் சூப்பராக இருக்கும் இவங்க தான் சேல்ஸ் பண்ணுறாங்க ஃபேண்டு 250 ரூபா கிடைக்குதுன்னா ரொம்ப நல்லா தான் இருக்கும் பட் அது என்ன குவாலிட்டி இருக்குது அப்படின்னு நீங்கள் தான் தெரிஞ்சுக்கினேன் ஓகேவா அண்ணா ஒரு நிமிஷம் அண்ணா உங்கள் நேம் சொல்லுங்கண்ணா பேர் ஜெயச்சந்திரன் அண்ணா இப்போ 250 ரூபாய் பேண்ட் போட்டிருக்காங்க பேக் போட்டிருக்காங்க என்ன வாங்க வந்தீங்க என்ன வாங்கினீங்க நீங்கள் பேக் பேக் வந்தோம் என்ன ரேட் சொன்னாங்க 800 ரூபா சொல்றாங்க என்ன ரேட் கேட்டீங்க நீங்க நான் வந்து 400 ரூபாய் கேட்டேன் என்ன சொன்னாங்க நான் வந்து தர மாட்டேன்ட்டாரு எவ்வளவுதான் கட்டணம் கொடுப்பாங்களா கேட்டீங்களா ஃபைனல் வந்து 600 ரூபா சொல்றாரு அப்படியா உள்ள போய் கேட்டு பாருங்களா அதான் கேட்டு பார்த்தா தர மாட்டேங்கிறாரு 500 கேட்டு போறீங்களா 500 கேட்கல கேட்டு போறீங்க வாங்கிட்டு போங்க ரொம்ப நன்றிண்ணா அண்ணன் வந்து இப்ப நான் சொன்ன வாசி திரும்பி கேட்பாங்க வாங்கிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் ரெண்டு பேரும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவன்டையும் கேட்போம் டிஃப்ரெண்டாக இருக்கும் அவங்க பேச விருப்பப்பட்டா நம்ம கேட்க போறோம் ஓகேவா இப்போ வெயிட் பண்ணிட்டே இருக்கீங்க கண்டிப்பா நீங்களும் வரணும் அப்படிங்கறதான் நீங்க பைக்ல போகும்போது பார்த்துட்டு இருப்பீங்க ஏன்னா ஒரு 250 ரூபாய்க்கு ஒரு ஃபேண்ட் ரொம்ப கஷ்டம் நான் இன்னைக்கு ஒரு பேக் வாங்கலாம்னு ஒரு கடைக்கு போனேன் பட் அங்க வந்து நல்லா அதுவும் நல்லா குவாலிட்டியா இருந்துச்சு பட் ஆனால் லெதர் பேக் கிடையாது அவங்க தரமாக தச்சு அவங்க விட்டாங்க 600 ரூபா சொன்னாங்க சரி ஓகேன்னு நான் வந்துட்டேன் அதான் ஓகே கண்டிப்பாக அந்த கடையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் நான் பேக்கரை போட்டிருக்கேன் தரமான பேக் இருக்குது எல்கேஜி யூகேஜி காலேஜ் படிக்கிறவங்க எல்லாமே பேக் வாங்கலாம் ஆனால் ஏழப்பட்டவங்க இருக்காங்கல்ல அந்த இடத்துல வாங்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இங்கே வந்தீங்கன்னா ஒரு ட்ராவல் பேக் சூப்பராக வாங்கிட்டு போகலாம் ட்ராவல் பேக்னா எப்படி மழை பெஞ்சாலும் சூப்பராக கொண்டு போகலாம் அப்படிங்கிறதான் கான்செப்ட்டை ரொம்ப பிடிச்சிருக்கு நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்து நீங்களும் வந்து மதுவெடி தண்ணோம் ரவுண்டாக இருக்கும் ரவுண்டாக வாட் டேங்க் இருக்கும் அந்த வாட் டேங்க் கிட்ட தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க கண்டிப்பாக ஃபேண்ட் பார்த்துட்ருக்கேன் பேரன் பேசிகிட்டு இருக்கேன் கண்டிப்பாக இந்த 250 ரூபா ஃபேண்டுங்க நினச்சா பார்க்க முடியல சூப்பராக இருக்குது கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படின்னு சொல்லிட்டு நான் இது வந்து 250 ரூபாய்க்கு ஒரு கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலி அவர் ஒரு ஹேண்டிகேப் மெயினாக கண்டிப்பாக வீடியோ பார்த்துருப்பீங்க அதனால தான் நான் அந்த வீடியோ பண்ணுற காரணமே கண்டிப்பாக ஒரு ஹேண்டிகேப்பாக இருக்கிற ஏதோ பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறாரு அதுதாங்க வெயிட்டு ஆக்ட்ரஸ் மல்டிபிஷன் மூலம் மொத்தம் வளர்த்துன்னு நினைப்போம் அதே கேரக்டில் இப்போ ஹேண்டிகேப்பாக இருக்கிறவங்க வந்து ஒரு சேல்ஸ் பண்ணுறாங்க நம்ம வீடியோ பண்ணிவிடணும் அப்படின்னு நான் பண்ணுறேன் கண்டிப்பாக நீங்கள் வாங்க என் பையனுக்கும் நான் இதான் பேக் வாங்கினேன் வேறு லெவலில் இருந்துச்சு அதே மாதிரி இப்போ ஃபேண்ட் பார்த்து 250 ரூபாய்க்கு ஒரு ஃபேண்ட் கிடைக்குன்னா சூப்பருங்க கண்டிப்பாக நீங்கள் வாங்கணும் அப்படின்னு வீடியோ இவங்கள்ட்ட ரெண்டு வார்த்தை பேசுவோம் பட் ஆனால் இவங்க வந்து நினச்சா இங்கே ஒரு 10 நாள் கடை போடுவாங்க அப்புறம் கும்பகோணம் போடுவாங்க அப்புறம் மாயணம் போடுவாங்க வேறு எங்கெங்கே போடுவாங்க என்னங்கன்னு டீட்டெயில் தெரியல டெட்டாவிட்ட கேட்போம் எனக்கு ஹிந்தி தெரியாது அவருக்கு ஹிந்தி தெரியும் முடிஞ்ச வரைக்கும் நான் பேசி உங்களுக்கு என்னன்னு கேள்றேன் அவங்க ஃபேண்ட் வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு நிமிஷம் சரி அவங்க பேச அப்படி ஓடுதா அவங்க பேச இப்போ போடல ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நான் வந்து இப்போ வந்து 1000 இந்த மாதிரியான ரேட்டு இது 1000 ஆ 1500 இது 1500 இந்த பேக்குனா பெருசாக இருக்குது ட்ராவல் பேக்கு கண்டிப்பாக வந்து பேசி பாருங்கள் ஏதோ ஒன்று அவங்க பர்ச்சேஸ் பண்ணி கண்டிப்பாக கொடுப்பாங்க ஆக்டிவ்ஸ் யூடியூஷன்லாம் பார்த்தோம் பேக் வந்தோம் அப்படின்னு சொன்னால் கம்மியாக கொடுப்பாங்க கண்டிப்பாக விஷயமான வாங்கினேன் அண்ணன் வந்து ஃபைனலாக ஏதோ பேசிட்டாங்க வாங்க போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஓ வந்து வேறு லெவலில் வாங்கிட்டாங்க வாங்கிட்டீங்களா என்ன ரேட்டு வாங்கினீங்க 500 ரூபா சொன்னார் 450 ரூபாய்க்கு வாங்கினேன் என்ன காரணம்னா நம்ம யூடியூப் சேனல் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிற வாசி இதேமாரி மக்கள் எல்லாரும் வந்து அவருக்கு நிறைய வியாபாரம் நடக்கணும் அப்படிங்கிறத வாங்கியிருக்காரு அவர் இந்த அளவுக்கு அவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க மனசுல அவர் வந்து நியாயமா அவர் ஹேண்டிகேப்பா இருக்காருன்னா இந்த அளவுக்கு வந்து விற்கிறாருன்னா அவருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் சொல்லுங்க பேசி பாருங்க நல்ல மனசு இருக்கு அப்படி சொன்னாங்க நிறைய பேருக்கு உங்க ஃபேன் நாளைக்கு நீங்க கும்பகோணம் போக தயவு செஞ்சு இங்க ஏறி
இப்ப என்ன மேட்டர்னா நம்ம ஊரு காரைக்கால் வந்து நீங்க சேல்ஸ் பண்றீங்க உங்க ஓன் ஊர் பிளேஸ் சரீனா கேஸ்ட் ஹவுஸ் வா வா சரீனா கேஸ்ட் ஹவுஸ் ஓ இந்த பிரதேசம் ஸ்டேட் டெல்லி வா சூப்பர் எத்தனை டேஸ் இது கடை எத்தனை டேஸ் ஏ குச்சு 5 டேஸ் இன்னொரு 5 டேஸ் எஸ்டன்ஸ் ஓகேவா பேசுங்க अच्छा आप कितना दिन हो गया इधर आके मेरे को भी आप आगे 12 दिन हो गए 12 दिन हो गए अच्छा आप इधर कैसे सेल हो रहा है आपका अभी सेल थोड़ा मंदा है जैसे जैसे क्योंकि मेरा जो माल है अभी आया है तो उसने मैं सेल नहीं कर पाया था अभी दो दिन पहले माल आया है तो धीरे धीरे सेल बढ़ेगा अभी ये पैंट वगैरह आपको कितना रुपये में दे रहा है एक ये पैंट मेरे को एक मिलता है 150 रुपये में एक तो मैं इसको 200 की बेचता हूँ तो 250 की बता के 200 तक की दे देता हूँ तो मेरे को इसको 50 रुपए को बच जाते हैं इस पे एक पैंट पे अब तक आज सुबह से कितना पैंट आपने सेल किया मैंने आज सुबह से मैंने 8 पैंट सेल करा है सुबह से आपको 400 रुपए मिल रहा है आपका मालिक को कितना मिलेगा वो तो सब उन्हीं का ही है एक तरीका ये है जैसे कि मैं जॉब को हूँ मुझे सिर्फ उन्होंने जॉब दे रखी है आप चाहे तो इसमें तुम अपना कर सकते हो क्या तुम अपना ठेके पे कर सकते हो तो उन्होंने मुझसे बोला तू अपना करना चाहेगा 50 रुपये पीस मिलेगा और वैसे करना चाहेगा तो तेरे लिए 500 रुपये तक का 500 रुपये हो जाए तो मैंने अभी उनसे कुछ फैसले अभी कुछ बात नहीं की तो आज जाके मैं बात करूंगा कि मैं रोज के हिसाब से काम करूँगा यहाँ पे आप कितना दिन इधर रहोगा अभी तो मैं हूँ 30 तक इधर रहूँ 30 तारीख तक हाँ 30 अभी यहाँ का लोग गरीब लोग बहुत ज्यादा है उन लोग के लिए तूने पेंट वगैरह कम रेट में दे रहा है क्या जी आप और यहाँ का लोग कैसे मतलब तमिलनाडु कैसे लग रहा है आपका खाना पीना कैसे वहाँ का यहाँ का मतलब तुम्हारा एरिया से यहाँ कैसे डिफरेंट लग रहा है आपका डिफरेंट सब कुछ अच्छा लग रहा है क्योंकि मैं जहाँ काम करता हूँ ना तो मैं सिर्फ अपने काम से काम रखता हूँ अभी मैं यहाँ सेल लगा के बैठा हूँ तो मैं सिर्फ यहाँ पर सेल करता हूँ यही बंद करके जाऊँगा सीधा रूम के अंदर तो मुझे किसी से कोई मतलब नहीं पर शहर जो है मुझे बहुत अच्छा लगा मुझे दो शहर बहुत अच्छे लगते हैं केरला और तमिलनाडु इन दो शहर में आगे मेरा जी लगता है ये पांडिचेरी कैसे लगता है यहाँ कार्यकाल वगैरह ये बहुत अच्छा लोग कैसे लोग अच्छा लोग है यहाँ का क्योंकि मैं जब करता नॉर्थ इंडिया का साउथ इंडिया का क्या फर्क पड़ रहा है आपका मतलब हमारा जो साउथ इंडिया है वहाँ पे लोग ये नहीं पूछते तू कर क्या रहा है क्या कर रहा है पर यहाँ के लोग अच्छा है कि ये पूछते हैं तूने खाना खाया सबसे पहले कोई भी आता था ये पूछता खाना खाया सब ये पूछता है कि खाना खाया कि क्या कर रहा है कि कोई मदद करने को तैयार हो जाता है हमारे उधर ऐसा कुछ नहीं है नहीं हम लोग जाके यूपी में हम काम कर रहे हैं तुम लोग सपोर्ट करेंगे मतलब झगड़ा करेंगे उधर नहीं हमारा कोई झगड़ा वगड़ा ऐसा कुछ नहीं होने का नहीं हम मैं जाके ऐसे पैंट भेजूंगा सेल करूंगा तुम लोग मतलब हमको सपोर्ट देगा मतलब झगड़ा करेगा मतलब भेज देगा वहां से नहीं हम तमिल वाला हम आपको सपोर्ट कर रहे हैं ना यहाँ पे हम लोग उधर आए तो आप कैसे करेंगे आप हम भी आपको सपोर्ट करेंगे ना सपोर्ट करेंगे हम भी आपको सपोर्ट करेंगे ठीक है और आप कितना दिन से आप प्रॉब्लम है पैर में ये बचपन से ये चैनल को आप हिंदी वाला सब देखने के लिए सब्सक्राइब करने के लिए बोलना ओके ठीक है यूट्यूब में ऑल फैमिली इस्माइल नाम डालेगा ना सब आएगा इस्माइल लिखा हो ना वो मेरे पे है ओके ओके चैनल
अच्छा दुकान को सपोर्ट करोगे तो आप लोग अच्छा हो रहोगे, हम लोगों को सपोर्ट करोगे तो हम लोग और हो जाएंगे। यानी कि ये दुकान छोटी सी है, मैं इससे थोड़ा बड़ा हो जाएगा ये दुकान मेरा, यानी अगर आप लोग की सपोर्ट रहे तो थोड़ा दुकान बहुत बड़ा हो जाएगा। ठीक है आजा। எப்படி ஃபேன் எல்லாம் இப்படி தரமா இருக்கு, எல்லாம் இப்படி இருக்கு வாங்கிருக்கீங்களா நீங்க? நம்ம ஊருக்கார தான் எல்லாம் இங்க பிசினஸ் பண்ணிருக்க, ரோட்டுல வண்டியில கார்ல அதே மாதிரி தான் தமிழ் பேசுறாரு. ஓகே சொல்லு சொல்லு. அதான் நிறைய பேர் ஹிந்திக்கார இங்க வந்து பிசினஸ் பண்ணிருக்க, ரோட்டுல வீட்டுல கடையில கண்டிப்பா நம்ம சிம்பிளான கடையெல்லாம் எடுத்து காமிக்க மக்கள் வரணும் அப்படிங்கிற மாதிரி என்னோட வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். நம்ம சேனல பத்தி என்ன நினைக்கிறீங்க? சரி சரி சரி, நல்லா நல்லா தானே, சூப்பர் சூப்பர், தேங்க்யூ தேங்க்யூ சோ மச்.